வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒரு சிம்பிள் வெப் பேஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட், அதாவது எல்லா ரெசல்யூஷனுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வெப்சைட், அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஃபோல்டரை நான் விஷுவல் கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் பூட்ஸ்ட்ராப். ஓகே, இப்போது இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு index.html ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதில் பூட்ஸ்ட்ராப்பை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கெட் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா, இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே அதில் தான் வரும், getbootstrap.com. இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இதில் கெட் ஸ்டார்டட் இதில் போனீங்கன்னா, CSS, JS எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போது இந்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிற இந்த கோடிங்கை நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை காப்பி பண்ணிக்கலாம், இந்த எடிட்டரில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இது என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HTML கோடிங் கொடுத்துருக்கு. இதில் bootstrap.css அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கு, jQuery இன்க்ளூட் பண்ணியிருக்கு, பூட்ஸ்ட்ராப்போட ஜாவா ஸ்கிரிப்ட் popper.js-உம் bootstrap.js-ஐயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இப்போது பாடி செக்ஷனில் இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது இதோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். டெஸ்க்டாப் பூட்ஸ்ட்ராப்பில் index.html இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபைலை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இதில் என்னென்ன ஃபைல்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் நெட்ஒர்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா index.html, bootstrap.min.js, jQuery, popper.js, bootstrap.min.js இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது எந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி இப்போ எந்த மாதிரியான ஒரு வெப்சைட் பண்ண போகிறோன்னா, இனிஷியலாக ஒரு நேவிகேஷன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடர், அதாவது ஒரு இமேஜ் ஸ்லைடர். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சர்வீஸ் செக்ஷன் வச்சுருக்கோம். இந்த சர்வீஸ் செக்ஷனில் கம்பெனியோட சர்வீஸ், மூணு சர்வீஸ் டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாலாவது செக்ஷனில் இடது பக்கம் ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணுறோம், அதோடைய டெக்ஸ்ட்டை இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன்லேயும் அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணுறோம், அதில் ப்ராடக்ட் இந்த பக்கம் வைக்கிறோம், அதுக்கான டெக்ஸ்ட் இந்த பக்கம் வைக்கிறோம். ஓகே, கடைசியாக ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் வைக்கிறோம். ஓகே, இந்த காண்டாக்ட் ஃபார்மில் நம்ம கஸ்டமருடைய, அதாவது கம்பெனியுடைய அட்ரஸையும் ஒரு காண்டாக்ட் ஃபார்மையும் வைக்கிறோம். இப்போது இந்த மாதிரியான ஒரு வெப்சைட், அதாவது ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டை பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேவிகேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு பூட்ஸ்ட்ராப்பில் இந்த சர்ச்சில் NAV bar அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணலாம்.
இதில் எந்த மாதிரியான நேவிகேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு லோகோ, ஒரு ட்ராப்டவுனுடைய ஒரு மெனு, கடைசியில் ஒரு சர்ச். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போது இந்த H1 டேக் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹோம் சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸ் கான்டாக்டர்ஸ் இப்படி நாலு மெனு வச்சுக்கிறேன். இதில் இந்த டிசேபிள்ட் அப்படின்னு இருக்கிற கிளாஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த கான்டாக்ட் அஸ் பாருங்கள், இது டிசேபிள்டாக இருக்கும், இதை நம்ம கிளிக் பண்ண முடியாது. இந்த கிளாஸை ரிமூவ் பண்ணுறதுனால அது நமக்கு எனேபிள் ஆகிடும். ஸோ இனிஷியலாக இந்த டிசேபிள்ட் அப்படிங்கிற கிளாஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இப்போது இந்த மெனுவை ரைட் சைடில் நம்ம மூவ் பண்ணலாம். அதுக்கு இந்த யூஎல் அப்படிங்கிற இந்த எலிமெண்ட்டில் நம்ம எம்எல் ஆட்டோ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இதனால் என்ன ஆகும்னா மார்ஜின் லெஃப்ட்டை அது ஆட்டோவாக எடுத்துக்கும், ஸோ மார்ஜின் ரைட் ஜீரோவாகிடும். ஸோ இது எப்படி ரெஸ்பான்சிவ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இதை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் சைஸை ரிடியூஸ் பண்ண நமக்கு அந்த மெனு மறைஞ்சிடுச்சு. ஹாம்பர்கர் சிம்பிள் வந்திருக்கு, இதை கிளிக் பண்ணால் நமக்கு மெனு வரும். ஸோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்படி இருக்கும், மொபைல் ஸ்க்ரீன்ஸ்க்கு வரும்போது இப்படி மாறிடும். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா இந்த இடத்துல நேவ்பார் எக்ஸ்பேண்ட் எல்ஜி, எல்ஜினா லார்ஜ், இப்போ நான் அதை எம்டின்னு மாற்றுறேன், அதாவது மீடியம். ஸோ மீடியமில் இருக்கும்போதும் எனக்கு இந்த மெனு தெரியணும் அப்படின்னா இதை நான் எம்டின்னு மாற்றுறேன். அப்போது ஸ்மாலுக்கு வரும்போது தான் இந்த மெனு நமக்கு மாறும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். பூட்ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளாஸ் நேம் தான். நம்ம ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஜி லைட் அப்படின்னு இருக்குது, இது வந்து பேக்ரவுண்ட் கலர் லைட், அதாவது கிரே கலர் கொடுத்துருக்கு. இப்போ நான் இந்த லைட் அப்படிங்கிறத நான் டார்க்குன்னு மாற்றுறேன், பிஜி டார்க், ஒரு மாதிரி பிளாக் கலர் வரும். அது இல்லாமல் பிஜி ப்ரைமரி, இது ஒரு மாதிரி ப்ளூ கலர் கொடுக்கும். ஸோ நமக்கு என்ன கிளாஸ் கொடுத்தா என்ன கலர் வரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் கெட் பூட்ஸ்ட்ராப் இந்த வெப்சைட்டில் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிளாஸுக்கு என்னென்ன ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது நேவிகேஷனை நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஸ்லைடரை நம்ம டிசைன் பண்ணலாம். ஸ்லைடரை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் கெரோசல் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ண போகிறோம். இதோடைய பேர் தெரியலனாலும் நம்ம சர்ச்சில் ஸ்லைடர் அப்படின்னு கொடுத்தோம்னா கேரோசல் அப்படிங்கிறது வரும். இப்போது இதிலிருந்து எந்த மாதிரியான ஸ்லைடர் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ பார்த்திங்கன்னா வெறும் இமேஜ் மட்டும் ஸ்லைட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இமேஜோட ரெண்டு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா கீழே மூணு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலாவதாக பார்த்திங்கன்னா டைட்டிலோட ஒரு சின்ன பேராகிராஃபும் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போது இதில் எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை எடுத்துக்கிறேன். நேவிகேஷனுக்கு அடுத்து இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு சில இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது மாதிரி நீங்களும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இமேஜஸ் ஸ்லாஷ் ஸ்லைடர் 1.jpg அந்த இமேஜை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இதோட பேரை நான் மாற்றிடுறேன். ஓகே, இப்போது இது எப்படி ரன் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இப்போது இமேஜ் வந்திருக்கு, சைடில் ஆரோ மார்க்ஸும் வந்திருக்கு. அந்த ஆரோஸை கிளிக் பண்ணால் நமக்கு அடுத்தடுத்த இமேஜுக்கு போகும். நமக்கு கீழே டெக்ஸ்ட்டும் வந்திருக்கு,
அதுக்கான பேராகிராஃப் டிஸ்கிரிப்ஷனும் வந்திருக்கு, மூணு பட்டன்ஸும் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்லைடரை டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போது ரெஸ்பான்சிவ் ஆகும்போது இந்த ஸ்லைடர் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஷ்ரிங்க் ஆகும். ஸோ நம்ம எந்த டிவைஸில் பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே தன்னை மாற்றிக்கும். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்டானது மீடியம் ஸ்க்ரீன் வரைக்கும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸ்மால் ஸ்க்ரீன் அதாவது மொபைல் ஃபோன்ஸ்க்கு வரும்போது அந்த டெக்ஸ்ட் மறைஞ்சிடுது. இதுக்கு என்ன காரணம்னா கோடிங்கில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேரோசல் கேப்ஷன், கேப்ஷன் அப்படிங்கிறது இங்கே கீழே கொடுக்குற டெக்ஸ்ட். இந்த கேரோசல் கேப்ஷன் கூட நமக்கு ரெண்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது டி நன், டிஎம்டி பிளாக். டி நன் அப்படிங்கிறது டிஸ்பிளே நன், டிஎம்டி பிளாக்குங்கிறது மீடியம் ஸ்க்ரீன் வரைக்கும் டிஸ்பிளே பிளாக். இப்போ நம்ம இந்த எம்டி அப்படிங்கிறத எல்ஜின்னு வச்சுக்கலாம், அதாவது லார்ஜ் ஸ்க்ரீன் வரைக்கும் அது டிஸ்பிளே ஆகும், லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு அப்புறமும் அது மறைஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்க்ரீனுக்கே நமக்கு அந்த டெக்ஸ்ட் மறைஞ்சிடுச்சு, லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது நம்ம டிவைஸ் நான் என்ன லே அவுட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எம்டினே இருக்கட்டும். ஸோ இப்போது ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ்க்கு வரும்போது அது மறைஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்லைடர் டிசைன் பண்ணிட்டோம். அடுத்தது சர்வீஸ் செக்ஷன் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்த செக்ஷன் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பூட்ஸ்ட்ராப்பில் கிரிட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த லே அவுட் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கிரிட்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஸ்லைடர் டிசைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்ஜி, எம்டி, எஸ்எம் அப்படின்னு சொல்லியிருப்பேன், லார்ஜ், மீடியம், ஸ்மால் ஸ்க்ரீன். அதை எதை வச்சு பேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பிரேக் பாயிண்ட்ஸை வச்சு அதை பேஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிவைஸோடைய மினிமம் வித் 1200 இருக்குன்னா அது லார்ஜ் டெஸ்க்டாப், அதுவே 992 இருக்குன்னா ஸ்மாலர் டெஸ்க்டாப், 762 இருக்குன்னா ஐபேட் அந்த மாதிரி டிவைசஸ், 576 இருக்குன்னா மொபைலோடைய லேண்ட்ஸ்கேப், மற்றது எல்லாமே டிஃபால்ட்டாக வர்றது மொபைலோடைய போர்ட்ரேட் வியூ. இப்போது இந்த கிரிட் அப்படின்னா நம்ம ஒரு டிவைஸோடைய விட்த்தை எடுத்துக்குவோம், அதை நம்ம ரோன்னு வச்சுக்கலாம். அந்த ரோவில் இப்போ நம்ம காலம்ஸ் ஆட் பண்ணணும். நம்மளுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா மூணு காலம்ஸ் வரும். ஸோ இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸ்லைடருக்கு கீழே இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா மூணு காலம் வந்திருக்கு. இப்போ இதில் நான் இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன், எம்டி -5, அதாவது மார்ஜின் டாப். இதனால் என்ன ஆகும்னா மேலே நமக்கு கொஞ்சம் ஸ்பேசஸ் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம கார்டு அந்த கிளாஸை யூஸ் பண்ணி கண்டென்ட்ஸ் போடலாம். இப்போது இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை ஒரு ஒரு காலம்லேயும் நான் கண்டென்ட்டாக பேஸ்ட் பண்ணுறேன். இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல இவங்க இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங், அதுக்கப்புறம் அதோடைய டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் ஒரு பட்டன். இப்போ இந்த இமேஜுக்கு பதிலாக நம்ம ஐகான்ஸை யூஸ் பண்ணலாம். ஐகான்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம இந்த சர்ச்சில் ஐகான்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறோம். இதில் இவங்க ஏற்கனவே ப்ரிஃபர்டு ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஃபாண்டாசம், ஐகானிக், ஆப்ட் ஐகான்ஸ். இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபாண்டாசமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபான்ஸ் இவங்க கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஐகானிக்லேயும் வருது.
இப்போ நம்ம ஃபாண்ட் ஆசம் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐகானையும் நம்ம கிளிக் பண்ணும்போது அதுக்கான கிளாஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை காப்பி பண்ணிக்கிறோம், இந்த இமேஜுக்கு பதில் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அடுத்து இன்னொரு ஐகான் எடுத்துக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு ரெண்டாவது இமேஜை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மூணாவது ஐகான் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நான் மூணாவது இமேஜுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபாண்டாசமுடைய கோடை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோடைய அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கு. இதில் இந்த ஐகான்ஸை நம்ம இப்போ ஸ்டைல் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம எதுவும் ஸ்டைல் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணலை. இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், சிஎஸ்எஸ். அதுக்குள்ளே நான் ஒரு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம இப்போது இந்த கார்டு அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளே இருக்கிற இந்த ஐ அப்படிங்கிற ஐக்கானை ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறதுனால நான் டாட் வச்சு எழுதுகிறேன். இந்த கார்டு அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஐ டேக் அதுதான் ஐக்கான். இப்போ இதை தான் நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். இதோடைய ஃபான்ட் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதோடைய டெக்ஸ்ட் அலைனை சென்டர் பண்ணுறேன். அதுக்கு நான் கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கிறேன், ஒரு 15 pixels. இப்போது இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ஸை நம்ம இந்த இண்டெக்ஸில் லிங்க் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டைல் எடுக்காது. சிஎஸ்எஸ் ஸ்லாஷ் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட். இப்போ இதோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நமக்கு ஐகான்ஸ் சென்டரில் டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போது இந்த காலம் மூணு காலமாக போட்டிருக்கோம். இதோடைய லேஅவுட் ரெஸ்பான்சிவ்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை நம்ம கோடில் எப்படி கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காலம் எஸ்எம், காலம் எஸ்எம்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஸ்மால் ஸ்க்ரீன் வர்ற வரைக்கும் இது ஹரிசான்டலாக ஒன் பக்கத்தில் ஒன்று இருக்கும். ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வரும்போது ஒன்று கீழே ஒன்று இறங்கிடும். இப்போ இதுவே நான் காலம் எம்டின்னு கொடுக்குறேன், அதாவது மீடியம் சைஸ். இப்போ என்ன ஆகும்னா லார்ஜில் இருக்கும்போது ஹாரிசான்டலாக இருக்கும், மீடியம்க்கு வரும்போதே இது ஒன்று கிழ ஒன்றா இறங்கிடும். ஸோ மீடியம் ஸ்க்ரீன் ஒன்று கிழ ஒன்று இறங்கிடுச்சு. இப்போது இந்த ரோ காலம் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கார்டு அப்படிங்கிற கிளாஸில் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக அவங்க ஒரு வித் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இப்போ எதுக்காக இதை நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த எம்டி அப்படிங்கிறது மீடியம் ஸ்க்ரீன். மீடியம் ஸ்க்ரீன் வரும்போது ஹரிசான்டலாக இல்லாமல் ஒரு ஒரு கார்டும் வெர்டிக்கலாக இருக்கணும், அதாவது ஒன்று கீழே ஒன்று இருக்கணும். அப்படி மாறும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் வித் எடுத்துக்கும், ஏன்னா நம்ம அந்த வித்தை ரிமூவ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அது வந்து ஃபுல் வித் எடுத்திருக்கு. இப்போது ஒரு கார்டுக்கும் இன்னொரு கார்டுக்கும் இடையில் நமக்கு ஸ்பேஸ் வேணும். ரெண்டு கண்டெய்னருக்கு இடையில் ஸ்பேஸ் வேணும்னா நம்ம மார்ஜின் செட் பண்ணணும். ஸோ கார்டுக்கு இடையில் நம்ம மார்ஜின் செட் பண்ணணும், அதாவது காலம். இப்போ இந்த இடத்துல நான் மார்ஜின் செட் பண்ணுறேன் M3, அதாவது எல்லா பக்கமும் லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் எல்லா பக்கத்துலேயும் எனக்கு மார்ஜின் வேணுங்கிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். இப்போது இதோடைய அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு ஒன்றுக்கு ஒன்றுக்கு நடுவில் கேப் வந்துருக்கு. ஸோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்படி இருக்கும், சின்ன ஸ்க்ரீன் வரும்போது ஒன்றுக்கு எழுதுனா மாறிடும். அடுத்து நம்ம இந்த ப்ராடக்ட் செக்ஷனை டிசைன் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும்னா,
நம்ம அதே மாதிரி கிரிட் யூஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் இதே கூட நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த சர்வீசஸ்க்கு கீழே நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த டிசைன் படி ரெண்டே ரெண்டு காலம் தான், ஒன்று இமேஜ், அதுக்கான டெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த கடைசி காலமை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த காலமில் நமக்கு டெக்ஸ்ட் இமேஜும், இந்த காலமில் டெக்ஸ்ட்டும் வேணும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கு பதில் இமேஜ் டேக்கை நான் கால் பண்ணுறேன். சோர்ஸ் ஆல்ட். ஆல்ட் எதுக்கு கொடுக்குறோன்னா, ஒருவேளை இந்த இமேஜ் லோட் ஆகலை அப்படின்னா அதுக்கு பதில் இந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். அதுக்காக நம்ம ஆல்டர்னேட் கொடுக்குறோம். ஸோ இப்போது இந்த காலமில் நம்ம இமேஜை கால் பண்ணியிருக்கோம். இந்த காலமில் நம்ம டெக்ஸ்ட்டை கால் பண்ணணும், டம்மி டெக்ஸ்ட். அதுக்கு நம்ம லாரம் இப்சம்லேருந்து டம்மி டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். லாரம் இப்சம் இதில் ஜென்ரேட் லாரம் இப்சம். இது வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு H1 டேக் போட்டுக்கிறேன், ப்ராடக்ட் 1 அப்படின்னு டைட்டில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் டேக், அதில் நான் இந்த டெக்ஸ்ட் ஃபைல் காப்பி ஆகலை. இப்போ இந்த இடத்துல நான் அந்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது இதோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். எப்படி வந்துருக்கு இப்போ இதில் நம்ம ஒரு சில கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். கண்டெய்னர் அப்படிங்கிறது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நமக்கு ஒரு 15 பிக்சல் போல் மார்ஜின் அதை எடுத்துக்கும். அதனால தான் நமக்கு சைட்ஸில் கேப் வரும். நம்ம இந்த ஸ்லைடருக்கு கண்டெய்னர் கொடுக்கல, அதனால் விட்த் ஃபுல்லாக எடுத்துருக்கு. கொடுத்துருந்தோம்னா இந்த சைடுலேயும் இந்த சைடுலேயும் கொஞ்சம் கேப் வரும். இப்போது அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம ஒரு ரோ போட்டிருக்கோம். நம்ம மீடியம் ஸ்க்ரீன் வரும்போதே கீழே இறங்கிடுற மாதிரி கோட் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரோ எடுத்துக்கிட்டோம்னா அதில் 12 செல் இருக்கும். அந்த 12 செல்லில் இந்த காலம்க்கு 4 செல் கொடுக்குறேன், மிச்சம் இருக்கிற 8 செல்லை இந்த காலமில் நான் கொடுக்குறேன். ஸோ 12 நான் 2 பிரிக்கிறேன், 4 8. இப்போ இதோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகுது. எதனால் ஓவர்லேப் ஆகுதுன்னா, இந்த இமேஜ் ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷ்ரிங்க் ஆகலை. அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் இன்க்ளூட் பண்ணுறோம், இமேஜ் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு கிளாஸை இதில் கொண்டு வரோம். இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இமேஜ் ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இமேஜ் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்கு இந்த காலமை நான் 6 கொடுக்குறேன், இதையும் 6 மாற்றுறேன். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இடது பக்கம் இமேஜ், வலது பக்கம் அதுக்கான டெக்ஸ்ட். இப்போ மேலே நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது, அதனால் இந்த ரோ இல்லை இந்த கண்டெய்னர்லேயே நம்ம இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணலாம், மார்ஜின் டாப் 5. இப்போது நமக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இப்போது இந்த கண்டெய்னருக்குள்ளேயே நான் இன்னொரு ரோ ஆட் பண்ணுறேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா இந்த செக்ஷனை டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் இதை நான் கட் பண்ணி கீழே போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நான் இந்த இமேஜை மாற்றுறேன். இப்போது இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் இமேஜும் இந்த பக்கமும் டெக்ஸ்ட். இப்போது இதை நான் சின்னது பண்ணுறேன், மீடியம் ஸ்க்ரீன் வந்த உடனேயே. ஸோ இது மாறிடுச்சு. கீழே ஸ்க்ரால் பண்ணால் இமேஜ், அதுக்கு டெக்ஸ்ட்,
டெக்ஸ்ட், அதுக்கு கீழே இமேஜ். அதாவது வலது பக்கம் இருக்கிற கண்டென்ட் கீழே இறங்கியிருக்கு. டெஸ்க்டாப்பில் இப்படி இருக்கும். இந்த ப்ராடக்ட் ஒன்றுக்கு மேலே நமக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ இந்த ரோவில் நான் மார்ஜின் டாப் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதனால் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டாப்பில் அலைன் ஆகிருக்கு. அதாவது இமேஜோடைய டாப்பும் இந்த டெக்ஸ்டோட டாப்பும் ஒரே லைனில் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை இந்த இமேஜுக்கு சென்டராக கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டையும் இந்த இமேஜுக்கு சென்டராக கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரோவில் டிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸையும் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படிங்கிற கிளாஸையும் நம்ம கால் பண்ணுறோம். இதையே காப்பி பண்ணி இந்த ரோலையும் பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ இதோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இமேஜ் என்ன ஹைட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட் சென்டராக அலைன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் கான்டாக்ட் ஃபார்ம், இதை எப்படி டிசைன் பண்ணுறது. கான்டாக்ட் செக்ஷனுக்கும் நமக்கு ரெண்டு காலம் தேவைப்படுது. ஸோ கிரிட்டில் யூஸ் பண்ணிட்டோம். இந்த கோடை காப்பி பண்ணிக்கலாம். இங்கே நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கடைசி காலம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். முதல் காலமில் ஃபார்மும் ரெண்டாவது காலமில் அட்ரஸும் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போது இதில் ஃபார்ம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஃபார்ம் சாம்பிள்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த மாதிரி ஃபார்ம் வேணும் அதை செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருக்கு. இதை நம்ம எடுத்துப்போம். இதை காப்பி பண்ணிக்கிறோம். இந்த ஃபார்ம் இருக்கிற இடத்துல இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். எப்படி வந்திருக்கு? ஓகே, இப்போ இதில் நம்ம இந்த கண்டென்ட்ஸ் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது கடைசியில் சப்மிட் வச்சுக்கலாம். மேலே இதில் வந்து நேம்னு மாற்றிக்கலாம். டைப் டெக்ஸ்ட், இதுவும் டைப் டெக்ஸ்ட், இதை வந்து இமெயில்னு வச்சுக்கலாம். அது அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ப்ளேஸ் ஹோல்டர் மாற்றிடுது. ப்ளேஸ் ஹோல்டரில் நேம், ப்ளேஸ் ஹோல்டரில் இமெயில். ஓகே, இப்போது ரெண்டாவது காலமில் நமக்கு அட்ரஸ் வரணும். அதை நம்ம நார்மல் சிம்மில் எடுத்துக்கலாம். இங்கே நான் ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு பேராகிராஃப் டேக், மொபைல், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேராகிராஃப் டேக், இமெயில். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்? நமக்கு இப்படி வந்துருச்சு. இப்போது இதை நீங்கள் சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஃபார்ம் மேலேயும் அட்ரஸ் கீழேயும் வந்து. இப்போது எல்லா செக்ஷனுக்குமே நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸ்லைடருக்கு அப்புறமா வர்ற இந்த சர்வீஸ் செக்ஷனில் நான் ஒரு H1 டேக் கொடுத்துக்கிறேன். அதில் நான் கிளாஸ் டைட்டில் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். டெக்ஸ்ட்
சென்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸையும் கொடுக்குறேன். இது நமக்கு டெக்ஸ்ட் சென்டரில் வரும். சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் ஒரு ஐடியும் ஸ்பெசிஃபை பண்ணுறேன், சர்வீசஸ். இப்போ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னருக்கு மேலே இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் ப்ராடக்ட்ஸ்னு மாற்றுறேன். அதுக்கப்புறம் காண்டாக்ட் ஃபோன் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காண்டாக்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். காண்டாக்ட் அஸ். இப்போது இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எல்லாத்துக்கும் டைட்டில் வந்திருக்கு. இப்போ இதில் நமக்கு டைட்டிலுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், இதில் டைட்டிலுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது, அதே மாதிரி இதுலேயும் டைட்டிலுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம எல்லா டைட்டில்லையுமே மார்ஜின் 5 அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ எல்லா டைட்டிலுக்குமே நமக்கு சுற்றி ஸ்பேஸ் இருக்கும். இப்போ எப்படி வந்துருக்கேன் பார்ப்போம். சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ், கான்டாக்ட்ஸ். இப்போது நேவிகேஷனில் எல்லாத்துலேயுமே அதோடைய ஐடியை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போது இந்த கேரோசெல்லில் நான் ஒரு ஐடி ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஏன்னா ஹோமுக்கு நமக்கு ஒரு ஐடி தேவைப்படுது. இந்த இடத்துல ஓகே. இப்போ இது எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இதோடைய ஸ்க்ரால் பிஹேவியரை நம்ம செட் பண்ணலாம். ஸ்க்ரால் பிஹேவியர் ஸ்மித் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணும்போது ஸ்க்ரால் ஆகும். இப்போது நேவிகேஷன் நமக்கு மேலே மூவ் ஆகிடுது. இதுக்கும் பூட்ஸ்ட்ராப்பில் நமக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டாப், ஃபிக்ஸட் பாட்டம் அப்படிங்கிற கிளாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கி டாப், இதில் நம்ம ஃபிக்ஸட் டாப் அப்படிங்கிற கிளாஸ் எடுத்துப்போம். இதை என்ஏவி டேக்கில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகும்னா ஹெட்டர் மேலேயே தான் இருக்கும், ஸ்க்ரால் ஆகும். இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி ஒரு சாதாரண வெப்பேஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் பூட்ஸ்ட்ராப்பை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.